கிச்சன் டைல்ஸில் கிச்சன் கேஸ் மடையில் இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்ற ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த லிக்விட்னாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால விடாப்படியான அழுக்கு கரை எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். இப்போ நம்ம கிச்சன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஊற விட்டு கூட க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உடனே கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா பக்கவாக க்ளீன் ஆகிடும். டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு கடையில் எந்த ஒரு லிக்விடுமே நீங்கள் வாங்க தேவையில்லை. இதை வச்சே நீங்கள் எப்பொழுதுமே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.